அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ இருக்கு. இதில் வானத்தில் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புத நிகழ்வாக தான் நாம் இதை பார்க்குறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஏற்கனவே இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் நிகழ்ந்திருந்தாலும் கூட, இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் இந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக அமையும், இந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் 14ஆம் தேதி, அதாவது நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சூரிய கிரகணம் 178 ஆண்டுகளுக்கு பிறகு மகாளய அமாவாசை நாளில் நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் சில ராசிக்காரங்களுக்கு நல்லதாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்வு சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி 11:29 தொடங்கி சுமார் 5 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூரிய கிரகணம் வட அமெரிக்கா, அர்ஜென்டினா, மெக்சிகோ போன்ற நிறைய பகுதிகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்தியாவில் தெரியாது என்று தான் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பிட்டு ஜோதிடத்தின்படி இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளுக்குமே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 2023ஆம் ஆண்டின் அக்டோபர் மாதத்தில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சூரிய கிரகணத்தால் மேஷ ராசிக்காரர்களுடைய மனம் சற்று மோசமாக பாதிக்கப்படலாம் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிலர் நோய்களால் அவதிப்படக்கூடும். எனவே இந்த காலத்தில் மேஷ ராசிக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறத தவிர்க்கணும் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கலாம். அதோடு நிறைய செலவுகளையும் சந்திக்க நேரிடும் என்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவழிக்க அறிவுறுத்தப்படுது. அடுத்ததாக மிதுனம் ராசி. சூரிய கிரகணத்தால் மிதுன ராசிக்காரர்களுடைய நிதிநிலை வலுவடையும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடப்பதை காண முடியும். மேலும் இந்த சூரிய கிரகணத்தால் வழக்கத்தை விட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்ததாக கடகம் ராசி. சூரிய கிரகணத்தால் கடக ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படும் என்று சொல்கிறாங்க. எனவே ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இல்லாமல் சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனே மருத்துவரை அணுகுவது தான் நல்லது என்று சொல்லப்படுது. அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மனம் ஒருவித குழப்பத்தோடு இருக்கலாம். இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதால உங்களுடைய வார்த்தையில் அதிக கவனம் செலுத்தணும். நீங்கள் 1-2 முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிந்த வரைக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுடைய உறவில் விரிசல் அடையக்கூடும். அடுத்ததாக கன்னிராசி. சூரிய கிரகணத்தால் கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம். சிலருடைய நிதிநிலைமை மோசமடையக்கூட வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரிய கிரகணமானது சற்று மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அரசியலில் இருந்தால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. பணிபுரியறவங்க அலுவலகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடலாம். வழக்கத்தை விட மனம் சற்று சோர்வாக இருக்கலாம். அதனால் நீங்களும் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் தங்களுடைய வாழ்க்கை குறித்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. உங்களுடைய திட்டங்கள் வெற்றிகரமாக முடிவடையும். ஆனால் திருமணமானவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுவதால் நீங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் நன்மைகளை பெறுவாங்க. அதுவும் வியாபாரம் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறக்கூடும் அப்படின்னு நல்லதொரு பலனாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் கூட உங்களுடைய கைக்கு வரும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்கள் சூரிய கிரகணத்தால் நற்பலன்களையே பெறுவாங்க.
குறிப்பாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை தேடி வரும். திடீர் பண ஆதாயம் கிடைக்கும். வழக்கத்தை விட மனம் சற்று ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அமைதியான நிலையில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும் போதும் அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தான் பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. சூரிய கிரகணத்தால் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய பணியிடத்தில் முன்னேற்றகரமான வாய்ப்புகளை பெறுவாங்க. நிதிநிலை வலுவடையும். பணிபுரியறவங்க இந்த கிரகணத்தால் விரும்பிய இடமாற்றத்தை பெறுவாங்க. அடுத்ததாக மீனம் ராசி. மீன ராசிக்காரர்கள் இந்த சூரிய கிரகணத்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு நீங்கள் அதிகமாக உழைக்கும் காரணத்தாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக பெற முடியும். நல்லதொரு லாபம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் ஒரு எந்த விதமான பயமும் வேண்டாம். இதே போல் இந்த சூரிய கிரகணத்தால் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு ஒரு சிலருக்கு இந்த கிரகணத்தால் நல்லதொரு அதாவது நல்ல பலன்கள் லாபமாக அமையலாம். அல்லது ஒரு சிலருக்கு இந்த சூரிய கிரகண நாட்கள் அப்படிங்கிறது சிறு சிறு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் யாருக்கு ஜோதிடத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து அவர்கள் சரியான முறையில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுடைய ராசி என்ன என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் என்ன ராசிக்காரர்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய ராசிக்கு இதனுடைய பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். பொதுவாகவே சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அற்புதமான நிகழ்வு என்று சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் நிறைய விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது கூட தோஷ நிவர்த்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கிரகணத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் ஐயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு நல்ல அதோட மாற்றங்கள் இருக்கும். குறிப்பிட்டு நிதானமாக செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த கிரகண நேரங்களில் உங்களுடைய திறமை அதிகரித்தே காணப்படும். பல நேரங்களில் உங்களுக்கு நடைபெறாத இருந்த காரியங்கள் கூட இந்த கிரகணம் முடிந்த பிறகு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு சூரியன் மூலமாக முக்கிய அதாவது பெரிய ஆட்களாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நேரங்களில் அவர்களுடைய காரியங்கள் தடைபடாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் விரிவாக செய்யப்படும் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய பேருக்கு அமையலாம். கடன் பிரச்சனைகள் தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டிகள் விலகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர்நிலை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் எதிர்ப்புகள் தீரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாக பெருமை உண்டாகும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த சூரிய கிரகணத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வணங்குவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தினுடைய பலன்கள் நல்லதொரு பலன்களாக தான் இருக்க போகுது. கிரகண நேரத்தில் மட்டும் நீங்கள் சரிது கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசாமல் இருக்கணும். குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும் அப்படின்னு இந்த பலன் மூலமாக சொல்லப்படுது. இதே போல் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உழைப்பின் மூலமாக உன்னத நிலையை இனிமேல் அடைந்து இந்த சூரிய கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்ஸ்தானம் மிகவும் வலுவாக காணப்படுவதால் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். நிதி உதவி கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். சம்பள உயர்வு வரலாம் அப்படின்னு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கிரகண மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிகளுக்கும் நிறைய பேருக்கு நல்லதொரு மாற்றத்தையும் நிறைய பேருக்கு எச்சரிக்கையான ஒரு விஷயமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இந்த கிரகண காலத்தை பற்றியும் இதனால் உங்களுக்கு ஏற்பட இருந்த விஷயங்கள்லாம் பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.